அனைவருக்கும் வீடுகளால் நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன். الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم غنيت كل يوركلي الله نلل يارغلي இன்றைய நாள் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஈத் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதே போன்ற மகிழ்ச்சியை அல்லாஹ் காலமெல்லாம் நீடிக்க செய்வானாக, ஆமீன். ஆனால் இன்றைய தினத்திலும் நம்மில் சில பேர் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், எங்க வீட்டில் எங்க தாதா இறந்து போயிட்டாங்க, எங்க மாப்பா இறந்து போயிட்டாங்க, வருஷம் முடிஞ்ச போய் இருக்கும், 6 மாசம் முடிஞ்ச போய் இருக்கும். ஆனால் இந்த டெய்லி பிரியாணி போயிட்டு இருக்குது, மற்றெல்லாம் பழம்லாம் போயிட்டு இருக்கு, குருமாலாம் போயிட்டு இருக்குது. ஆனாலும் புத்தாடை அணியறதுல மட்டும்தான் எங்களுக்கு துக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விஷயத்துல அப்படிலாம் இல்லை. துக்கம் என்பது 3 நாள். சொல்லாத்தோட சொன்னாங்க, இஸ்லாத்துல துக்கம் என்பது 3 நாள். கணவனை இழந்த பெண்ணுக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய சொல்லாத்தோட சொன்னாங்க. மொத்தமக்கள் துக்கம் என்பது 3 நாட்கள் தான். ஏன்னா 3 நாட்கள் சில முடிச்சுட்டா அதுக்குள்ள எல்லாமே அழகாயிடுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு வருடமே கடந்து போயிருந்தாலும் கூட புத்தாடை அணியக்கூடாது, மகிழ்ச்சியை வழிபடுத்தக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் சரித்திர இல்லை கணந்திருக்கிறது சோழர்கள். இந்த நாள் ஏழைகளுடைய நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா இதற்கு பேரை ஈகித்துள்ளார். காரணம், அல்லாஹ்வுடைய சொல்லலாறு சொன்னாங்க, இந்த ஈகை பெருநாள் இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்பதாக அல்லாஹ்வுடைய சொல்லலாறு சொல்றவங்க இந்த ஈகை திருநாள்ல சதக்கத்துல் பித்தர் என்ற ஒரு நிர்ணயத்தை கொண்டு வந்தார்கள். சதக்கத்துல் பித்தர், ஒவ்வொரு நபரும் அன்று பிறந்த குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் சதக்கத்துல் பித்தர் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஏழைகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திருநாள். மாற்றார்களை போல காசு தனியாக்கக்கூடிய நாள் அல்ல நம்முடைய நாட்கள். எல்லோருக்கும் ஈந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் இந்த ஈகை திருநாளாக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம்மிலே 1 மாத காலம் அல்லாஹ்வுடைய கிருபையால் சரியாக 30 தராவீஹ்களையும் 30 நோன்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். கடந்த காலங்களிலே 10-12 நாட்கள் மட்டுமே தராவீஹ் கொடுத்தோம். பெருநாள் தொழுகை அந்த வீட்டில் நடக்குது, இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நீ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கலாம். அதுக்கு முந்தைய ஆண்டு எதுவுமே இல்லை, பள்ளிகள் தான் அடங்கப்பட்டு கூட்டப்பட்ட நிலை. ஆனால் அல்லாஹ் இப்பொழுது எல்லாத்தையும் அல்லாஹால நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறோம். நாம சர்வசாதாரமா இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலையில அல்லாஹ் நம்மளை நிம்மதியானவர்களாக ஆகி வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் திருவள்ளுவரை சொல்லி காட்டுகின்றான். இந்த காபத்துல்லாவுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உங்களுக்கு அத்ராமகம் என்று பசித்த உங்களுக்கு உணவளித்தான். அதோடு மட்டுமல்ல, அச்சத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். இப்ப எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போய் அல்லாஹ் நமக்கு மன நிறைவை நிம்மதியை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்ப நீங்க வணங்குங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளை நீங்க எண்ணி பாருங்க. அல்லாஹ் எல்லா நேமத்துகளையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் திருவரைகளை சொல்லி காட்டியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை,
நீண்ட ஒரு மாத காலம் அல்லாஹுக்காக வேண்டி வசித்திருந்திருக்கிறோம். பகலிலே இரவு காலங்களிலே இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். பகல் காலங்களிலே நாம் திலாவத்துல் குர்ஆன், தஸ்பீஹாத்துகள், நபிலான இபாதத்துகள், இன்னும் தான தர்மங்கள், நம்மால் முடிந்த சிறு சிறு தர்மங்களை அல்லாஹுக்காக வழங்கி இருக்கிறோம். இவைகளுடைய கூலியெல்லாம் இரு உலகத்திலும் நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக ஆமீன். நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன். கண்ணியத்தில் உள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு சொல்லும், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹும் திருமறையிலே அதான் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல நீ பிறருக்கு உபகாரம் செய் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நம்மோடு வைத்துக் கொள்வது அல்ல, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் அதை இறை வழியிலே இறை பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி அவருடைய வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று சகோதரர்களே. முதற் என்ற ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சந்திக்க வருகின்றாலும் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில முதல் என்ற ஒரு கூட்டம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வருகிறார்கள். அந்த கூட்டத்தார்களை பார்த்தால் பஞ்ச பதாதிகளாக தெளிந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு வட்ட வட்டமாக தையல் போட்ட நிலைகளில் ஆடைகளிலே இன்னும் சிலர் சரியான ஆடையே இல்லாமல் ஒரே ஒரு மேலாடையை தோற்றிய முன்னோம் இப்படி அலங்கோலமான நிலையிலே ரொம்ப ஏழ்மையை வெளிக்காட்டக்கூடிய நிலையில நபி அவர்களை சந்திக்கின்றார்கள். அந்த பெருமக்கள் அந்த நிலையை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் ஒளி ஆரம்பித்து விட்டது. இத்தனை ஏழ்மை நிலையில் என்னோட மக்கள் வாழ்கிறார்கள் என்பதாக நினைவு திருவிழா அவர்களை தொழிலுக்காக காமெண்ட் சொல்லு சொன்னாங்க. தொழிலை நிறைவேற்றப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் ஏறினாங்க. எனது அருமை சமுதாயமே, சஹாபா பெருமக்களே, உங்களுடைய சகோதரர்கள் முதல் கூட்டத்தார்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனை ஏழ்மை அவர்களுடைய உள்ளத்திலே தெரிகிறது. அவருடைய மேனியில சரியான ஆடைகள் இல்லை, உடுத்துவதற்கு உண்டான ஆடை இல்லாத நிலையில நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கொடுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி சஹாபா பெருமக்களுக்கு அழைப்புகள் கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, உடனே ஒவ்வொரு சஹாபியும் தன்னால் என்ன இயலுமோ, தன்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை உடனே கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அவரவர் பொருளாதாரத்தை, சிலர் ஆடைகள், சிலர் திரைகள், சிலர் தீனார்கள், சிலர் பாலாடை கட்டிகள், உணவுப் பொருட்கள், இப்படியாக அவர் அவரிடத்தில் இருந்த அந்த தகுதிக்கு தந்தவாறு சஹாபாக்கள் நபர்கள் இந்த நிலையை பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகம் ஆயிடுச்சு. சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஏழைகளுக்கு அந்த பொருளாதாரத்தை எடுத்து வழங்கினார்கள். இது அவர் அதிக சொல்லக்கூடிய நிகழ்வு சொல்லுங்க. நான் எது சொல்ல அப்படின்னா, அப்படி ஏழ்மை நிலை இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர் இருக்குது. ஆனாலும் சஹாபாக்களை போல சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சஹாபாக்களுடைய நிலையை சொல்லலாம். அதாவது அவங்க தனக்கு தேவையானாலும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அதனியா இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள், இவங்கெல்லாம் செல்வந்தர்கள் என்பதாக பார்க்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடிய விதத்தில் தங்களுடைய மான மரியாதையை விட்டு பிற மக்களிடத்தில் யாசகம் கேட்க மாட்டார்கள். தனக்கு வயிற்று பசி இருக்கு, தனக்கு ஆடை தேவை இருக்கு, தனக்கு பொருளாதாரம் தேவை இருக்கு, ஆனாலும் யாரிடத்திலும் யாசிக்கவே இல்லை அந்த சகாபாக்கள். நபியவர்கள் அந்த பழக்கத்தை அந்த சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால பார்க்கக்கூடிய மக்கள் என்ன இருக்காங்கன்னா, இவங்கதான் ரொம்ப மேம்பட்டவங்க, இவங்கதான் ரொம்ப வசதிப்படுத்தவங்க என்பதாக சகாபாக்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனா சகாபாக்கள் ஏழ்மை நிலையில வாழ்ந்தவர்கள் தான், தனக்கென்று எதையும் வச்சுக்கல. தனக்கு தேவை இருந்தோம், எனக்கு பசி இருந்தோம், எனக்கு பொருளாதாரம் தேவை இருந்தோம், என்னை விட பிறரை தேர்ந்தெடுத்தார்கள் சகாபாக்கள் என்பதால் எல்லாம் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான். சில பெரிய சகாபாக்கள் உலக பெரிய தியாகத்தை செய்து இந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை இருக்கக்கூடிய நான் வெறும்
இபாதத் ரமலானுடைய காலம் மட்டும்தான் நம்ம தொழுகணும், மற்ற காலங்களில் இபாதத் இல்லை என்றுதான் நம்ம எண்ணுகிறோம். பெருநாள் முடிந்து விட்டது என்றால் எல்லா இபாதத்தும் போன்ற வெற்றி மூலையில போட்டுட்டு போகிறது அல்ல சொல்றதுல. கட்டாயம் கேள்விக்கு மௌத்து வரையிலும் நம்முடைய அமைப்பு தொடர வேண்டும் என்பதை எல்லாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே வெற்றிக்கு கொள்வையெல்லாம் நல்லடியாக சொல்றதுகளே, இந்த ஒரு மாத காலம் எப்படி இறை அச்சம் மிகுந்தவர்களாக இறை உணர்வுகளை திகழ்ந்தவர்களாக ஐநாள தொழில்களை இமாம் ஜமா தொழில் நிறைவேற்றினோமோ, இரவு காலங்களிலே நபியான இபாதத்துகளை செய்தோமோ, பகல் காலங்களிலே திருமறை ஷரீஃபை குர்ஆனை கையில் ஏந்தி கிடைக்கக்கூடிய ஒரு 5 நிமிடம் ஆனாலும் ஒரு 3 நிமிடம் ஆனாலும் அந்த குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்தோமே, அந்த அமல்கள் காலமெல்லாம் நம்மிடத்தில் நீடிக்க வேண்டும். வெறும் பெருநாளுக்கு மட்டும் ரமலானுக்கு மட்டும் உள்ளது அல்ல நம்முடைய அமல்கள் என்பது, காலங்காலமாக மௌத்து வரையிலும் நம்மோடு தொடர்புடையதாக இந்த திருமறையும் இந்த நல்ல அமல்களும் நீடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான். எனவே வேலைக்கு உரிய சொல்வர்களே, வெறும் திருநாள் முடிஞ்சு இதோடு நம்முடைய இல்லாதவர்கள் எல்லாம் முடிஞ்சு என்பதாக விட்டுவிடாமல் காலமெல்லாம் கைகால தொழில்களை முறையாக நிறைவேற்றி நாம் செய்த அத்தனை நல்ல காரியங்களும் எல்லாம் முழுமையாக அங்கீகரித்து அவர்களுக்கு நிரப்பமான கூலிகளை இருவரையில் கொடுத்து அனுப்பும்